ஆன்மீக தகவல் இன்றைய நிகழ்ச்சியில் பொதுவாக அதாவது நவராத்திரியில் கொழு வைத்து பூஜை பண்ண முடியாதவங்க வேறு எந்த மாதிரியான வகையை கையாளலாம், அதாவது எந்த மாதிரியான ஒரு பூஜையை கையாளலாம் அப்படிங்கிற கேள்வி கேட்டிருக்கீங்க. இந்த கேள்வி நிறைய பேர் கேட்டே இருக்காங்க. அதாவது கோயிலுக்கு போகக்கூட நேரமெல்லாம் இருக்குது சார் எனக்கு, இப்படி இருக்கும்போது தொடர்ந்து 9 நாள் இந்த நவராத்திரி கொழு வச்சு பூஜை செய்யணுமா, அப்படி செய்யாமல் இருந்தால் ஏதாவது பாதிப்பு வருமா அப்படின்னு பயந்துட்டு கேட்டுட்ருக்கிறீங்க. ஆன்மீகத்தை பொறுத்தளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்கு அடித்தளமாக இருக்குமே தவிர்த்து எக்காரணத்தை கொண்டும் பயப்படுற மாதிரி இருக்காது அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் உறுதிப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். அதே சமயத்தில் பொதுவாக இப்போ வந்து உத்தியோகத்துக்கு போகிறவங்க, அது தனியார் துறையில் வேலை செய்கிறவங்க, அல்லது தொழில் பண்ணுறவங்க, அல்லது வேலை நிமித்தம் காரணமாக, உத்தியோக நிமித்தம் காரணமாகவோ, தொழில் நிமித்தம் காரணமாகவோ அயல் நாட்டில் உள்ளவங்க, அந்நிய தேசத்தில் இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் வந்து சரியான வகையில் நவராத்திரி கொழுவை கடைப்பிடிக்கலை அப்படிங்கிறதுக்காக நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. உங்களுடைய மனசுக்குள்ள இந்த நவராத்திரி வரக்கூடிய காலங்களில் இரவு நேரங்களில் ஏதாவது ஒரு கோயிலில் போய் நீங்கள் பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது, அல்லது ஏதாவது ஒரு கோயிலில் நெய் தீபம் ஏற்றி வழிபாடு வச்சுக்கிறது நல்லது, அல்லது இந்த இரண்டுமே செய்ய முடியாதவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய குல தெய்வத்தை வந்து இந்த 9 நாட்களிலும், 9 நாட்கள் அப்படிங்கிறது வந்து பொதுவாக நவராத்திரி 9 தான், நவம் அப்படிங்கிறது 9. ஆனால் இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா 2018 வரக்கூடிய புரட்டாசி மாதத்தில் நவராத்திரி 9 அப்படிங்கிறத விட 10 வந்துட்டு இருக்குது. அதாவது 10 நாட்கள் வருது அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த 10 நாட்களுமே உங்கள் குலதெய்வத்தை நினச்சிக்கலாம். அதுவு கூட முடியல அப்படின்னு உள்ளவங்க கடைசி 3 நாட்களுக்கு கண்டிப்பாக உங்களுடைய வம்சாவளி தெய்வமாகிய குல தெய்வத்தை நினச்சிக்கிட்டு அதற்கப்புறம் பெண் தெய்வம் ஏதாவது ஒரு பெண் தெய்வத்து கோயிலில் அர்ச்சனை பண்ணலாம், அல்லது பெண் தெய்வத்து கோயிலில் பிரார்த்தனை வச்சுக்கலாம், அல்லது பெண் தெய்வத்து கோயிலில் வந்து நந்தா தெய்வத்துக்கு என்ன வாங்கி தரலாம், அல்லது பெண் தெய்வத்து கோயிலில் மண் விளக்கு என்று சொல்லக்கூடிய அகல் விளக்கில் நெய் விளக்கு ஏற்றி நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கலாம். இந்த மாதிரியான சுருக்கமான வழிகள் எத்தனையோ இருந்துகிட்டு இருக்குதுங்க. அதனால் ஆன்மீகத்தை பொறுத்தளவுக்கு நீங்கள் கோயிலுக்கு வரலையே, நவராத்திரி கொழு வைக்கலையே அப்படிங்கிறதுக்காக உங்களை வந்து பயமுறுத்தாது. கிராமப்புறங்களை சொல்லுவாங்க இல்லையா, சின்ன வயசில் சரியாக சாப்பிட்லின்னா சாமி கண்ணை கொத்து அப்படிம்பாங்க. அது வந்து சின்ன வயசில் ஒரு விஷயத்துக்காக சொல்லக்கூடிய விஷயமா எடுத்துக்கலாமே தவிர்த்து உண்மையாலுமே எந்த ஒரு சாமியும் எந்த ஒரு மனுஷாலையும் கண்ணை கொத்துறது கிடையாதுங்க. கண்ணும் கருத்துமாக காப்பாற்றுது அப்படிங்கிற விஷயத்தை இந்த ஆன்மீக தகவலை நம்ம தெரிஞ்சுக்கலாம்.